சத்ரபதி வீர சிவாஜியின் வரலாற்றை நினைவுப்படுத்தும் வகையில் புனேயில் அமைக்கப்பட்டுள்ள பூங்காவின் முதல் பகுதியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திறந்து வைத்தார் மகாராஷ்டிர மாநிலத்தில் இரண்டாவது நாளாக பயணம் மேற்கொண்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த பூங்காவை திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய அமித்ஷா சத்ரபதி சிவாஜியின் உண்மையான வரலாற்றை வெளிக்கொண்டு வரும் வகையில் ஐம்பது ஆண்டுகளாக பாபா சாஹிப் புரந்தரே பணியாற்றியிருப்பதாக பாராட்டு தெரிவித்தார் இந்த பூங்காவில் வீர சிவாஜி குறித்த அரிய தகவல்கள் இடம்பெற்றுள்ளன மேலும் ஆக்ரா சிறையிலிருந்து தப்பியது குறித்து முப்பரிமாண தொழில்நுட்ப காட்சி மூலம் திரையிடப்படுகிறது முன்னதாக நாளிதழ் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நேற்று கலந்து கொண்டு பேசிய அமித் ஷா நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்தும் வகையில் புதிய கூட்டுறவு கொள்கையை விரைவில் வெளியிட உள்ளதாக தெரிவித்தார் கூட்டுறவுத்துறைக்கு தேவையான நிதி வழங்கப்படும் என்று உறுதியளித்த அவர் இந்த துறையின் வளர்ச்சி குறித்து மறு ஆய்வு செய்யப்பட வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தினார் இந்த துறையில் ஊழலை போக்க வேண்டியது அனைவரின் பொறுப்பு என்றும் அவர் கூறினார் आज इ हो रहा है ये लोगों को मैं बड़े विनम्रता के, के साथ कहता हूं कि आज भी कोऑपरेटिव इ नहीं है और आने वाले एक दशक के बाद कोऑपरेटिव सबसे ज्यादा रिलेवेंट सेक्टर बनकर रहने वाला क्योंकि अभी जो परिवर्तन हो रहे हैं इसके बारे में मैं बाद में बात करूंगा परंतु महाराष्ट्र का कोऑपरेटिव सेक्टर बहुत बड़ा फैला हुआ है बहुत मजबूत है और बहुत बड़ा योगदान कर रहा है देश में लगभग लगभग साढ़े आठ लाख कोऑपरेटिव सोसाइटीज हैं, उसमें से दो लाख अकेले महाराष्ट्र